மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட் கடல் பகுதியில் 3 AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் கரை ஒதுங்கிய படகால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என அந்த மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த பெண் தன் கணவருடன் மஸ்கட்டில் இருந்து ஐரோப்பாவுக்கு படகில் சென்று கொண்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக படகு ராய்கட் பகுதியில் கரை ஒதுங்கியதாக தெரிவித்தார். மேலும் படகில் இருந்த பெண் ஓமன் நாட்டையொட்டி கடல் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த விவகாரத்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் துப்பாக்கி குண்டு செல்லப்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார்.